தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆனி மாத காலம் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்று பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் வேதம் சொல்கிறது தேவர்களின் அதாவது ஜேஷ்டானான மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற கேட்டை நட்சத்திரம் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் ஆனி மாதம் எட்டாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் முடிகின்றது இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் வீட்டில் யோகம் பெறுகின்றார் அதிபதிகள் யோகம் பெற்று குருவாலும் பார்க்கப்படுவதால் இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் மாதமாக அமையும் ஒவ்வொரு மாதம் தொடங்கும் பொழுதும் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப வாழ்க்கையிலும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்த சேரம் கும்பத்தில் ரிக்கும் குருவின் பார்வை பதிவதால் கொடுத்த வா தொழிலில் இருந்து விடுபட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் அரசு வழியில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் மாத தொடக்கத்திலேயே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பக்ரம் பெற்றிருக்கின்றார் அவரை மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கின்றார் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல குறிப்பாக பிள்ளைகளால் சொத்துக்களை விற்கவும் நேரிடும் மூன்றில் கேதை இருப்பதால் உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் பெற்றோர்கள் உங்களிடம் காட்டும் பாசத்தை காட்டிலும் மற்ற சகோதரர்களிடம் அதிகம் பாசம் காட்டுவது போல் தோன்றும் தொழில் ஸ்தானாதிபதியுடன் ராகு இருப்பதால் தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம் ஜூன் பதினாறாம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பக்ரம் பெறுகின்றார் கும்பாராசிக்குள்ளேயே இந்த பக்ர இயக்கம் நடைபெறும் அதே சமயம் சனி பகவானும் பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் மாபெரும் கிரகங்கள் இரண்டும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணைக்கு கிடைத்த மாற்றப்படலாம் கட்டிய வேலை வீட்டை ஒரு சிலர் கடனுக்காக விற்க நேரிடலாம் ஊர் மக்களின் ஒத்துழைப்பு குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்ரன் வருகிறார் இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள் இல்லத்தில் மங்கள ஊசை கேட்கும் எப்பொழுதோ கொடுத்த கடன் இப்பொழுது வசூலாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் தொடர்ஸ்தானத்தில் புதன் சூரியனுடன் கூடி புத ஆதித்தி யோகத்தை உருவாக்குவதால் அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம் தொடங்கும் முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்கள் பெண்களுக்கு இம்மாதம் தொழில் ஸ்தானம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உறவினர் பகை அகன்றுவிடும் உத்தியோகத்தில் உயர் பதவியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் உத்தியோக உதிரி ராசி இளைஞர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து திருமணத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்குவதாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பாதத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு காரிய வெற்றி பெறும் திறமை உள்ளவர்கள்தான் இந்த உத்திரம் உள்ளவர்கள் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அதனால் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பண வரத்து சற்று தாமதப்படலாம் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பழகும் பொழுது அதிக கவனத்தோடு பழக வேண்டும் பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் மாணவர்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் பதினேழு பதினெட்டு ஜூலை மூன்று நான்காம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது ஐயப்பனை பிரார்த்தனை செய்து வந்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் குணமுடையவர்கள்தான் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் பண வரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும் சுப காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் நெருக்க நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு அவ்வப்போது விலகலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் திடீர் என்று கவலை ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கும் கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீர்கள் அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் செயல்கள் அனைத்திலும் வேகம் உண்டாகும் மாணவர்கள் திட்டமிட்டு முன்னேற வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் பதினெட்டு ஜூலை நான்கு ஐந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் பிரத்யங்கரா தேவியை துதித்து வாருங்கள் உங்கள் வழக்குகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு வேலை என்றாலும் சளைக்காமல் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள்தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும் மனதில் தெளிவு உண்டாகும் எதையும் வேகமாகவும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீர்கள் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் தாமதங்களில் இருந்து தடை விடுபட்டு விடுவீர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் புதிய பதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படும் சொத்து தீர்வுக்கு வந்துவிடும் பெண்கள் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு முன்பும் அதை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் கலைத்துறையினருக்கு அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் ஜூலை ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த நாட்களில் தொழில் செய்யும் இடத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகம் பெற முயற்சி செய்யுங்கள் ஜூன் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை தோறும் இராபு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும் இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்